மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் ஏ பிளஸ் பை நாக். ஸோ எந்த ஒரு கேன்சர் வருது அப்படின்னா அவங்களுக்கு அது எதனால் வந்துச்சு, ஜெனட்டிக்கா இல்லை வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுல வந்துச்சா, எல்லாமே நம்ம பார்க்கணும். வித்தவுட் அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணாமல் கேன்சருக்கு இந்த மருந்து அப்படின்னு தூக்கி கொடுக்க முடியாது. நான் டிசீஸு கொடுக்குறங்கிற கான்செப்டே தப்பு, நான் தெளிவாக சொல்கிறேன். மலர் மருந்து மனம் சம்மந்தப்பட்டது, அதை தாண்டி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான வழியில் அதை கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம், இல்லை நீங்கள் தப்பான ஆள்கிட்ட போயிருக்கீங்க. நாங்கள் யாரும் அனாட்டமி படிக்கிறது கிடையாது. இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணுற எத்தனை பேர் டாக்டர் இருப்பாங்க? No one is doctor. ஜஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியனாக இருப்பாங்க இல்லை ஜோதிடராக இருப்பாங்க. அவங்கெல்லாம் எடுத்து படித்து வச்சுட்டு இதை வந்து இது நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அலோபதி மெடிசினோ அல்லது ஹோமியோபதி சித்தா ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த ஃப்ளவர் மெடிசன் எடுக்கலாமா? ஸோ அதுக்கு மிமுலஸ்னு ஒரு ரெமெடி இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு, அது வந்து எனக்கு ஃபியராக இருக்குது, தெரிஞ்ச பயம் எல்லாத்துக்குமே மிமுலஸ்னு ஒரு ரெமெடி இருக்கும் சார். அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் தப்பாக ஒரு மருந்து எடுத்துக்கிறதுனால இது எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா மலர் மருந்து எல்லாமே வெரி வெரி சேஃப். ஈவன் நியூ போர்ன்லேருந்து அடல்ட் வரைக்கும் நம்ம வயசானவங்க வரைக்கும் நம்ம கொடுத்தது காரணமே இது, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு பத்தியமும் கிடையாது. எப்போ வேணாலும் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லேடிஸ்க்கு பல பிரச்சனை இருக்கும், எங்களோட மைண்ட் செட் வேறு. அதனால தான் ஒரு இது சொல்லுவாங்க, மென் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் உமன் ஃப்ரம் வீனஸ். இந்த கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையுமே. இப்போ எங்களோட கவுன்சிலிங்குமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையை பார்ப்பீங்க, நாங்கள் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையை பார்ப்போம், குழந்தைங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறத எங்ககிட்ட சொல்லினா தான் நான் உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும். நீங்கள் சொல்லவே இல்லை நான் மனசுக்குள்ளே வச்சுப்பேன் அப்படின்னா பண்ண முடியும். என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்காங்க, ஃப்ளவர் மெடி எடுத்த பிறகு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பெண்மணிகள் டார்ச்சர் மனைவிகளுக்கு வந்து என்ன ரெமெடி மேம் இருக்கு? அப்போ அவங்க அந்த அட்டென்ஷனை எதிர்பார்க்குறாங்க, ஹஸ்பண்ட் கிட்டேருந்து அந்த ஃபோன் வந்து அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்காங்க. அவங்க பண்ணலன்னும் போது இவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சொல்லி அவரை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கிறதே கிடையாது. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ரெமெடி ஈஸியாக கொடுத்துடலாம். மலர் மருத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் முக்கியமாக சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தான் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. மனம் சார்ந்த பிரச்சனைகள்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனநிலையில் நம்ம இருப்போம். குழந்தைங்களுக்கு ஒரு விதமான மனநிலை இருக்கும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் வரும். ஒரு சேம் மெடிசின் இத்தனை ஸ்டேஜுக்கும் கரெக்டாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து, அதாவது நியூபார்ன் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு இறக்குற இதில் இருக்க வரைக்கும் நான் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஆன்டி வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி பாஸ் இறந்து போனாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரெக்னன்ஸ் டைமில் எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரெக்னென்ட் டைமில் நான் மருந்து எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அதனால் அவங்க எடுக்க மாட்டாங்க. பட் நான் பர்சனலாக எடுத்திருக்கேன். ஸோ எல்லா காலகட்டத்திலும் எல்லாருக்குமே டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற ஒரு ரெமெடி தான் அது, பேச் ரெமெடிஸ். ஸோ அதனால் இப்போ நம்ம குழந்தைங்கன்னா அவங்களுக்கு படிப்பு விஷயமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போது ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் மொபைல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வருது. இந்த மொபைல் அடிக்ஷன் தான், என் குழந்தை போய் இப்போ மொபைல்லே படிச்சுட்டு ஸ்கூலில் போய் உட்கார மாட்டுறாங்க, டீச்சரை கவனிக்க மாட்டுறாங்க. இப்போ பேரண்ட் டீச்சர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபியர் வந்துடுது, ஐயோ அவனை பற்றி என்ன கம்ப்ளைண்ட் வரப்போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வந்துடுது, பயம் வந்துடுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுமேக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்கள இது பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க நிறையவே போய் நம்ம காலத்தில் வெளியில் போய் விளையாண்டதை விட இப்போ குழந்தைங்க எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் சின்ன கிரவுண்ட் அந்த மாதிரி தான் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம ரெமெடிஸ் கொடுத்துட்ருக்கோம். படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, ஒரு சில பிரச்சனைலேருந்து வெளில கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த டீனேஜ், அந்த டைமில் யாருக்குமே அது புரியாது, அவங்களுக்குமே என்ன நடக்குதுன்னு சுற்றி இருக்கிறது புரியாது. வீட்டில் கோவப்படுவாங்க, எல்லாமே நடக்கும். அவங்களோட பாடியில் சேஞ்சஸ் வரும்போது அது அவங்கள ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி சில கேசஸ்க்கெலாம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். மேம் இப்போ பொதுமக்களோட பார்வையில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பர்ட் எம்டிஎம்எஸ்லாம் படிச்சுட்டு வந்தவங்களே வந்து சில விஷயங்களை க்யூர் பண்ண முடியாமல் இருக்கும்பொழுது சாதாரணமாக ஒரு 1 வீக்கில் இந்த கோர்ஸை படிச்சுட்டு வந்து நான் க்யூர் பண்ணிடுவேன்னு சொல்கிறது நம்புற மாதிரி அது இருக்குது. கண்டிப்பாக தப்பு சார். இது அதான் சொல்ல, ஒரு இடத்துல குட் இருந்தால் இன்னொரு இடத்துல பேட் இருக்கும். ஸோ எங்கள் ஃபீல்டுமே நிறைய போலியானவங்களாம் இருக்காங்க, நம்ம இல்லைன்னா சொல்லவே முடியாது. இந்த மாதிரி சொல்கிற எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அதே மருந்து தான் திருப்பி திருப்பி கொடுக்க போகிறீங்க, ஏன்னா சப்ஜெக்ட் அந்த ஃபார்மெலாம் மாறப்போகிறது இல்லை. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இது சொல்கிறீங்க, இப்போ வால்நெட்னு ஒரு மெடிசன் எடுத்துக்கோங்க, அதுக்கான இது இதுதான் அந்த சிலபஸ்லேயே கொடுத்துருக்கீங்க. இதில் எப்படி மாற்றங்கள் வரப்போகுது, இதில் எப்படி தவறுகள் நடக்க போகுது? ஏன்னா அதை கரெக்டாக படிக்கல இல்லையா. இப்போ நான் இப்போ அவங்க படித்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காம்பினேஷன் கொடுங்க, இதுக்கு இந்த டிசீஸ்க்கு கொடுங்க, டயரியாவுக்கு கொடுங்க, வாமிட்
கொடுங்க அப்படிதானே சொல்லி கொடுக்குறாங்க. யாருமே வந்து இந்த இந்த ரெமிடியை பத்தி நாங்க அதுக்கு தான் சொல்றோம், நாங்க இந்த ரெமிடியை 8-5-6 weeks வந்து இதுக்கு நாங்க மெனக்கெடுறோம். அப்போ ஒவ்வொரு ரெமிடியுமே என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒன்லி ஃபார் மைண்ட் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. இப்ப நீங்க சொன்னீங்க டயரியாக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் கியூர் பண்ண முடியுமா? இதுல நாங்க கொடுக்கறது இல்ல, நாங்க அந்த டாபிக்கே நாங்க பேசுறதே கிடையாது, அது மாதிரி நாங்க போறதே கிடையாது. ஈவன் நீங்க கேன்சர் இப்ப கேட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்ப அப்படி கொடுக்க கூட முடியாது, ஏன்னா இப்ப எல்லாமே மனசுதான் இது காரணம். அப்ப அவருக்கு டயரியா வருது அப்படின்னா எதனால வருது? ஃபுட்டு சாப்பிட்றது கரெக்டா இருக்கலாம். இப்ப நீங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் உங்களுடைய வாழ்க்கை என்னங்கறத லைஃப் இது கேட்பாங்க. கரெக்டா எக்ஸசைஸ் பண்றீங்களா, என்ன சாப்பிடுறீங்க, உங்க வயசு எல்லாமே இருக்கு சார். நாங்க யாரும் அனாட்டமி படிக்கிறது கிடையாது. இப்ப இதை பிராக்டிஸ் பண்ற எத்தனை பேர் டாக்டர்ஸ் இருப்பாங்க? நோ ஒன் இஸ் டாக்டர். ஜஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியனாக இருப்பாங்க, இல்லை ஜோதிடராக இருப்பாங்க. அவங்கெல்லாம் எடுத்து படித்து வச்சுட்டு இதை வந்து இது நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு கேன்சர் வருது அப்படின்னா அவங்களுக்கு அது எதனால் வந்துச்சு, ஜெனட்டிக்கா இல்லை வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுல வந்துச்சா, எல்லாமே நம்ம பார்க்கணும். வித்தவுட் அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணாமல் கேன்சருக்கு இந்த மருந்து அப்படின்னு தூக்கி கொடுக்க முடியாது. இல்லை இப்போ நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம், யூடியூப்லேயே கூட நிறைய வீடியோஸ் வருது, கேன்சரை கூட மலர் மருத்துவத்தால் கியூர் பண்ண முடியும்லாம் பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் உண்மைங்கிறீங்களா பொய்ன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக பொய் தான் சார். ஏன்னா வந்து இதை நீங்கள் அவங்க என்ன பேக்ரவுண்ட் சொல்கிறோம், யாரு அவங்க ஒரு டாக்டரா? இப்போ எம்பிபிஎஸ் டாக்டரும் எதுக்கு இந்த இந்த சிஸ்டம்லாம் மதிக்காத காரணமே என்ன, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுனால தான். இப்போ அவங்களோட கோவம் என்னென்னா, நாங்கள் 4 years அதில் வந்து அனாட்டமி முடித்து ஒரு பாடியை செக் பண்ணி எல்லாமே பண்ணி நாங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து அதுலேயும் சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுலேயும் சில ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு ப்ரெஷர் நிறைய போயிட்டுருக்கு, ஏன்னா எல்லாமே கூகுளில் செக் பண்ணிட்டு இது பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போய் இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எங்களோட ஃபீல்ட்ஸில் நிறைய டாக்டர், இப்போ எங்கள் அங்கிளே நான் சொல்லுவேன், அவர்கிட்ட வரும்போதே எனக்கு இது வந்துச்சு இது வந்துச்சு நான் இந்த மருந்து, அப்போ அவர் சொல்ல எதுக்கு நீ என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்குறாரு. நீதான்ப்பா எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் என்னையப்பா பார்க்க வந்திருக்கேன், நான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன், உங்களோட இதை வந்து நான் கேட்டுக்கலாம், இது வந்து நான் கரெக்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க மக்கள். ஸோ அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்போது நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்து கொடுக்க வேண்டியிருக்கு, எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போ நாங்களே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற நாங்களே மருந்து எடுத்துக்கிற அளவுக்கு இவங்க ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கணும் சார். ஏன்னா வந்து எங்களுக்குமே ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு என் வீட்டு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட 4 hours நான் உங்களோட உட்காந்து ஒரு பிரச்சனையை பார்க்குறேன், அப்போ எனக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அப்போ எங்களுக்குமே ஒரு இது இருக்குது. ஒரு கிளைண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேப் எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளவு கிளைண்ட்ஸ்க்கு மேல பார்க்க கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாமே எங்களுக்குமே இருக்கு. எவ்வளவு எடுக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை கிளைண்ட்ஸ் எடுக்கலாம்? அது பேஸ்ட் ஆன் கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு மணி நேரத்தில் பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நான் ஒரு 1 hour அந்த மாதிரி கேப் எடுத்துக்கணும். நான் டிசீஸ் கொடுக்குறேங்கிற கான்செப்டே தப்பு, நான் தெளிவாக சொல்றேன். மலர் மருந்து மனம் சம்மந்தப்பட்டது, அதை தாண்டி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க தப்பான வழியில் அதை கொண்டு போறீங்கன்னு அர்த்தம், இல்லை நீங்க தப்பான ஆள்கிட்ட போயிருக்கீங்க. இதுதான் நடக்கும். அலோபதி மெடிசினோ அல்லது ஹோமியோபதி சித்தா ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த ஃபிளவர் மெடிசன் எடுக்கலாமா? கண்டிப்பா சார். இது வந்து எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, இது மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ மொபைல் அடிக்ஷன்ங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம்? சார் இப்போ இது வந்து ஒரு பழக்கமாகவே இருக்குது, அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பழகிட்டாங்க அப்படின்னா வால்நட் கொடுக்கலாம் நீங்கள். அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இருக்கும், அதை நீங்கள் பிடுங்கினா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்துவாங்க, அப்படியே குதிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குன்னா செர்ரி பிளம் ப்ளஸ் இம்பேஷன் ரெண்டு மருந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கவுன்சிலிங் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது
பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளா அதை எடுக்க கூடாது, ஒரு பேசிக்கா தெரியும். உங்களுக்கு இப்ப தெரியல அப்படின்னா இது பண்ணிடலாம். நீங்க வந்து பெட்டர், நான் எப்பவுமே சொல்ல உங்களோட ஹெல்த்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் அதை பண்ணாம இது பண்ணும்போது நீங்க தப்பா ஒரு மருந்து எடுத்துக்கிறதுனால இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரப்போறது கிடையாது. ஏன்னா மலர் மருந்து எல்லாமே வெரி வெரி சேஃப். ஈவன் நியூ போர்ன்ல இருந்து அடல்ட் வரைக்கும் நம்ம வயசானவங்க வரைக்கும் நம்ம கொடுத்தது காரணமே இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு பத்தியமும் கிடையாது. எப்ப வேணாலும் எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க தண்ணியில எடுத்துக்கலாம், காஃபில எடுத்துக்கலாம், இல்ல ஈவன் நாங்க பில்ஸ் வச்சிருக்கோம், நீங்க அப்படியே கூட டைரக்டா போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம், மொபைல் அடிக்ஷனுக்கு வந்து ரொம்ப நாள் அதில் பழக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இவன் ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, ஸோ ஃபோனை கொடுத்தா தான் ஒர்க் பண்ண அமைதியாக இருப்பான், நான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம்? அதான் சார், இப்போ நாங்கள் சொன்ன இல்லை, இந்த வால்நட், செர்ரி பிளம், இம்பேஷன், இது எல்லாமே வந்து அடிக்ஷன்லேருந்து வெளில கொண்டு வரதுக்கு நம்ம கொடுப்போம். இல்லை அதுவே வந்து ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க, கண்ட்ரோல் எல்லாம் பார்க்கணும், கூட ஓக்குன்னு ஒரு மருந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அழகாக காரணங்கள் இருக்கும். இந்த வால்நட்டுங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு அந்த ஃபேமிலிக்கே நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மாசம் வந்து வால்நட் எல்லாருமே எடுத்துக்கோங்க. யாரு கல்யாணம் பண்ற பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் ஃபேமிலி, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு புது, இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க யாரும் நமக்கு தெரியாது, ஒரு புதுசா ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த வீட்டில் நடக்கிற எல்லா கல்ச்சர் எல்லாமே வந்து அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப அந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே இந்த பொண்ணு அந்த பையனுக்கு வந்து தெரியணும். சோ கல்யாண தாம்பூலத்துல நிச்சயம் வந்து இந்த ஃப்ளவர் மெடிசன் தப்பே கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து அவ்வளவு நல்ல வேலை பார்க்கும். எனக்கு வந்து இது நல்ல இவ்வளவு கிராண்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு அது ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால பிரேக் ஆகுது, ஏற்படுது. அப்ப அது என்னன்னா இவ்வளோ ட்ரா ஒரு மாதிரி ஒரு ட்ரீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்கு அது பிரேக் ஆகும்போது எல்லாருக்குமே அது ஃபினான்ஸுன்னு வரும்போது இது பண்ணும்போது ரெண்டு பேர் வீட்லேயும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் சொன்னதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் மேம், ஃப்ளவர் ரெமெடி வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு அன்கான்சியஸ் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இது பண்ணும்போது ஏதோ இந்த மாதிரி சேனலில் பார்த்துட்டு ஒரு ஃப்ளவர் மருந்து மலர் மருந்து அப்படின்னு வாங்கி இவங்க யாரையுமே கேட்காம டாக்டர் கூட எதுவும் டிஸ்கஸ் பண்ணாமல் இவங்க பாட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அன்கான்சியஸ் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மருந்தை கோபத்தில் தூக்கி போட்டு போட்டிருக்காங்க, அது ஏதோ நெருப்பு பிடிச்செல்லாம் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் சைடு எஃபெக்டே வராதுன்னு சொன்னீங்க, அவங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்பேன், உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம கேட்போம். உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மருந்து எடுத்திருக்கீங்களா? ஏன்னா இது பார்க்கறதுக்கே எல்லாமே ஹோமியோ மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு ஹோமியோனாலே அதில் ட்ரக்ஸ் அந்த இது எந்த கசப்பதெல்லாம் இருக்காது, இனிப்பாக தான் இருக்கும். இனிப்பாக தான் இருக்கும், பட் அது வந்து நீங்கள் ரெண்டு டைப்பில் இருக்குது சார். நீங்கள் வந்து பில்ஸாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஜஸ்ட் மிட்டாய் மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா கொஞ்ச நாளாக ஒரு பிரச்சனை, நீங்கள் அது கொஞ்ச நாள் சாப்பிட்டாலே போதும். அந்த சைட் எஃபெக்ட்ஸ் சொல்லுங்கள் மேம். அதுதான் சார், அதில் கண்டிப்பாக ஆல்கஹால் இருக்கும். அதனால தான் அதை கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் மெடிசன் எடுத்துட்ருக்கீங்களா, இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் வந்து கேன்சர் பேஷண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியணும். அவருக்கு நான் திடீர்னு இந்த மருந்து கொடுத்தா கண்டிப்பாக அந்த டாக்டரோட நாலேஜ் இருக்கும். என்கிட்ட ஒரு ஹீலர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, அலோபதியும் ரெஃபர் பண்ணுறாங்க, அலோபதியும் சிலவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பர்ட் கிட்ட போனால் தான் தெரியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்கும், இல்லை உங்களுக்கு தூக்கம் வரலாம், உங்களுக்கு வந்து டிசென்ட்ரி மாதிரி போகலாம், எல்லாமே உங்களுக்கு அவ கொடுத்துருவோம். உங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்காது. சப்போஸ் அப்படி ப்ராப்ளம்னா நீங்கள் உடனே எங்களை கூப்பிட்டு கேட்பீங்க. இப்போ நான் திடீர்னு ஒருத்தங்கிட்ட போய் வாங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கே ஒன்றுமே புரியாது, இந்த மருந்தால் தான் இந்த மருந்து சாப்பிட்டு தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. மேபி ஒரு சிலவங்களுக்கு அது குட் இதுவாக கூட இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு பேட் கூட கொண்டு போகும். ஸோ அதனால் கரெக்டான ஒரு இதோட நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், எந்த விஷயமா இருந்தாலும் கரெக்டாக போயிருங்க. இப்போ ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்களா மேம், அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி பேஷண்ட்ஸ் யாராவது வர்றாங்களா? எஸ் சார், நம்ம அது கொடுத்துருக்கோம். அவங்க அது வந்து ஸ்டேஜஸ் இருக்குது, அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கு. இப்போ எனக்கு வரது எல்லாமே அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு என்ன, அவங்க ட்ரீட்மெண்ட் வராங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி அந்த இதமே கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சிலதை வந்து ஹேபிட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, சில குழந்தைங்க கையை உதறிட்டே இருக்குது, சிலதை வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ளவர் ரெமெடி நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் அவங்கக்கிட்ட வருது. அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போக முடியல, இப்போ வண்டிலலாம் கூட்டிட்டு போனால் சில குழந்தைங்க கத்துறாங்க, அதை காம் பண்ண முடியல அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாமே நம்ம கொடுக்குறோம் சார். ஸோ யங்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டோன்னா மேம், இப்போதைக்கு நிறைய பேர் வந்து இந்த ட்ரக் அடிக்ஷன் அது மாதிரி விஷயங்கள் இருக்காங்க, அப்புறம் லவ் ஃபெயிலியர் அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்பாங்க. சில பேர் வந்து எந்த மாதிரி கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணணும் அது என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரி மனசில் மனநிலையில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கலாம் நீங்கள்? லவ் ஃபெயிலியருங்கிறது இவங்களுக்கு மட்டும் இல்லை சார், இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ப்ராப்ளம் இப்போ வந்துச்சு. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் ஃபெயிலியர் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆஃபீஸில் எதுவும் அஃபேர் போகல,
ஸோ அதை வந்து வீட்லேயும் வெளி அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அங்கே ஆரம்பிச்சதுனால வெளியிலையும் சொல்ல முடியல அவருக்கு. அதனால ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேம் நான் நல்லா தான் பேசிட்டு தான் அவங்க ரொம்ப கேர் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னன்னு பேசல, எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவருக்கு சில கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து சில ரெமிடிஸ் நம்ம கொடுக்கும்போது இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு. ஸோ நம்ம அது பண்ணக்கூடாது, சரி அவங்க வந்து சும்மா அவரை யூஸ் பண்ணிட்டு அவர் அந்த வேலையெல்லாம் செய்யறது கொஞ்சம் அன்பாக இருந்து அவர்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்து வாங்கி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பாட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிப்போம் அந்த மாதிரி இருந்ததுனால அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். ஸோ அவர் ரொம்ப வந்து அன்புக்காக ஏங்கி அந்த மாதிரி இருந்ததுனால அவருக்கு அதுக்கான ரெமெடி நம்ம கொடுத்தோம். சோ இப்ப கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காரு. சோ அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் ரெமெடி எடுத்தா ஒரு தெளிவு பெறும், தெளிவு கிடைக்குது. ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு சொல்லுங்க மேம், ஏனா நிறைய பேர் வந்து அதுல தான் மாட்டிட்டு நான் விடணும்னு நினைக்கிறேன் என்னால முடியல அப்படிங்கறாங்க. அவங்க எல்லாமே ஜெனரலா ஒரு காம்பினேஷன் வச்சிருப்பாங்க சார், அதுதான் கொடுக்கறாங்க. பட் எங்களோடது எதுமே அப்படி கொடுக்க, நீங்க அது மாதிரி யாரை கியூர் பண்ணிருக்கீங்களா? நான் வந்து ஒருத்தர் அவரே வாலண்டியரா வந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹாபிட் இருக்கு மேம், அது வந்து விடணும்னு நினைக்கிறேன். அது என்ன ஆகுதுன்னா நானே கண்ட்ரோலா இருக்கேன், பட் என் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது என்ன அறியாம அவங்க முன்னாடி பண்ணும்போது அந்த டெம்ப்ல குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ அந்த டெம்ப்டை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம சில ரெமெடிஸ் எல்லாம் கொடுத்தோம். இப்போ ஒவ்வொரு ரெமெடிக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஸோ இப்போ வால்நட் அப்படின்னா அவங்களால ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. இப்போ செர்ரி ப்ளம்னா கை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை. இப்போ நீங்க பேசிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும், ஒருத்தங்க டக்குன்னு அடிப்பாங்க பார்த்துருப்பீங்க. அது பாய்ஸ் சில சகஜமா இருக்கும், ஒன்று தூக்கி போட்டு உடைப்பாங்க, போயிட்டு எல்லாம் ரூம்ல போய் டம்மு டிம்னு கதவை உடைப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதை மீறி அவங்கள மீறி நடக்கிற ஒரு ஆக்ஷன்ஸ், ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதான் செரிப்ளமோட வேலை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ஒரு சிலங்க அந்த பொறுமையே இருக்காது, லப 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 பேசுவாங்க, போகும்போதே நடக்கும்போதே டமால் இடிச்சுக்குவாங்க, அந்த மாதிரிலாம் சில கேரக்டர் இருப்பாங்க. சாப்பிடும்போதே லபக் லபக்னு சாப்பிடும், அந்த மென்னு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, அது கூட கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம இம்பேஷன்ஸ் பொறுமை இல்லாதவர்கள்னு அர்த்தம். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 38 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் நீ எதுக்கு குடிக்கிற, ஒரு சிலவங்க ஜாலியாக குடிப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட பண்ண பார்ட்டி அப்படி சொல்லிட்டு குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாலிக்காக குடிக்கிறவங்களுக்கு வைல்ட் ரோஸ்னு ஒரு கேரக்டர். ஸோ அப்போ அதுக்கான ரெமெடி நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த 38 ஒவ்வொரு காரணம் தெரிஞ்சால் தான் நம்ம அதை கொடுக்கவே முடியும். அதனால் நீங்கள் காம்பினேஷன் கொடு, காம்பினேஷன் கொடுனா உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும், நான் காம்பினேஷன் கொடுக்கறதுக்கு தெரியாமல் குடிக்கக்கூடாது. ஸோ இப்போ லேடிஸ்க்கு பல பிரச்சனை இருக்கும், எங்களோட மைண்ட் செட் வேறு. அதனால தான் ஒரு இது சொல்லுவாங்க, மென் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் வுமன் ஃப்ரம் வீனஸ். இந்த கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையுமே. இப்போ எங்களோட கவுன்சிலிங்குமே அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையை பார்ப்பீங்க, நாங்கள் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையை பார்ப்போம், குழந்தைங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறத எங்ககிட்ட சொல்லினா தான் நான் உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும். நீங்கள் சொல்லவே இல்லை நான் மனசுக்குள்ளே வச்சுப்பேன் அப்படின்னா பண்ண முடியாது. மேம் அதிகமான பேர் வந்து இந்த ஃப்ளவர் ரெமெடியை சொல்கிறது வந்து என்னென்னா, அந்த ஃபேமிலி பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்குது. என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்காங்க, ஃப்ளவர் ரெமெடி எடுத்த பிறகு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பெண்மணிகள், டார்ச்சர் மனைவிகளுக்கு வந்து என்ன ரெமெடி மேம் இருக்குது? நீங்கள் என்ன டார்கெட் பண்ணியே கொஸ்டின், இல்லை இல்லை ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது தானே. இப்போ கண்டிப்பாக அவங்க கிட்ட நம்ம உட்காந்து பேசணும் சார், அதான் சொன்னேன். நான் இப்போ நான் ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி பார்ப்பேன், அப்போ அவங்க அந்த அட்டென்ஷனை எதிர்பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அந்த ஃபோன் வந்து அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்காங்க. அவங்க பண்ணலன்னும் போது இவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சொல்லி அவரை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கிறதே கிடையாது. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ரெமெடி ஈஸியாக கொடுத்துடலாம். இல்லை அது ஜென்ரலாக சொல்லுங்களேன், சில பேருக்கு யூஸ் ஆகும். சாதாரண பிரச்சனைகள் எதனால வரும் குடும்பத்தில்? சார் இப்போ ஒரு சில லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு வெளியில் போகணும்னு ஆசை இருக்கலாம், நிறைய இருக்கு. நம்ம ஒரு ஒரு இதுவே நம்ம பிடிச்சிட்டு போக முடியாது. இப்போ வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க, அதனால ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ எங்கள் ஆன்ட்டி வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே போகாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க போவாங்க. மழையில் போய் நிற்காத, வெளியில் போய் நிற்காத அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த காரணம் என்ன நம்ம தெரியணும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்போ இந்த அம்மா வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வில்லோ கொடுக்கலாம். வில்லோன்னு ஒரு ரெமெடி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா பிளேமிங் டெண்டன்சி சொல்லுவாங்க. நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லுவாங்க, நீங்கள் என்ன நல்ல விஷயம் பண்ணி கொடுத்தாலும் அதில் ஏதோ குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு பொறுமையே கிடையாது, எல்லாத்துக்கும் எடுத்துரிஞ்சு இது பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இம்பேஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, கோவம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இதுவே பண்ணமுன்னா நீங்கள் செரிப்பிளம் கொடுக்கலாம். ஸோ லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அந்த பீரியட்ஸ் அது இது நிறைய அவங்களுக்கு ப்ராப்ளம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இதில் இது பண்ணோம் அப்படின்னா வால்நட் ட்ரை பண்ணலாம், அந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும், அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. அதுக்கு வந்து அந்த டைமில் அவங்க அந்த என்னால் ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க, உங்களுக்கு எதாவது சமைக்கணும் இது பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களோட பாடி ஒத்துழைக்கல அப்படின்னும் போது அதுவே அவங்களுக்கு ஒரு இதுவாகும். ஸோ அதனால கூட அவங்க
ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஆலிவ்னு ஒரு மருந்து இருக்கும். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எப்போ யார் அது லேடிஸ் இல்லை ஜென்ட்ஸும் இல்லை யார் டயர்டானாலும் ஆலிவ்னு ஒரு ரெமெடி இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கலும் சரி மென்டலும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம உங்களோட எதனால அவங்களை மூட் ஸ்விங் வருது, எதனால அவங்களோட எமோஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை அவங்களுக்கு வந்து ஓவரா அவர் மேலே வந்து இது பண்ணுறாங்க, அவர் மேலே ஒரு டவுட் இருக்கு, எங்கேயாவது வெளியில் போகிறாரு, அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, அவங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் சிக்கரின்னு ஒரு ரெமெடி இருக்கும். இந்த ஓவர் செல்ஃபிஷாக நடந்துப்பாங்க, அவர் எங்கேயுமே போகக்கூடாது, அவங்க கூட இருக்கணும், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸே போகாதீங்க கூட இருங்க அப்படிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவரை விட்டு இருக்கவே முடியல அப்படின்னா அந்த அளவுக்கு செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சிக்கரி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்க அதுதான் கரெக்ட் அப்படின்னா நீங்கள் இந்த ரெமெடி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு தெரியல மேம் அவங்க இப்படிலாம், ஏன்னா ஒரு சிலவங்க மல்டி அன்னியன் மாதிரி பல கேரக்டர்ஸ் வந்து வந்து ஒரே நேரத்தில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கரெக்டான ஒரு பிராக்டிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிக்கோங்க. நான் என்ன சொல்லலாம், முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிச்சுக்கோங்க, நீங்க வந்து ப்ராப்பரா அதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா யூஸ் ஆகும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு, அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்க வந்து வெளியில போய் ட்ரீட்மெண்ட் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து மேம் இந்த குழந்தை பாக்கியம் அதுக்கு வந்து ஃப்ளவர் மடி எடுத்து எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்செல்லாம் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு மிரக்கலான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதே போல வந்து யார் யாரெல்லாம் ஃப்ளவர் மடி எடுக்கக்கூடாது, ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதுல ஒரு கெட்டது அல்லது ஒரு சின்ன குறைன்னு இருக்கும், யார் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, நீங்க வந்து யார் யாருக்கெல்லாம் ஃப்ளவர் மடி வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடாது? ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் இருக்கும்ல சார், அந்த ஸ்டேஜஸ் இருக்கு, இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்க அந்த அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு, கையை மீறி போன விஷயங்களுக்கு வந்து பண்ண முடியாது. ஜெனட்டிக்கலாக ஒரு சிலவங்களுக்கு அந்த பிறப்பிலே சில ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து பேச்சுலர்ல கியூர் பண்ணுறலாம் சொல்லுவாங்க, அது பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த டிஎன்ஏலே சில ப்ராப்ளம் இருக்கும், அதை நீங்கள் எப்படி கியூர் பண்ணுவீங்க? பேட்ச் சிஸ்டம் இது பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான், இதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஒருத்தவங்களுக்கு எமோஷன்லையும் இல்லை இதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கியூர் பண்ணலாம். இப்போ நீங்கள் மனநல டாக்டர்கிட்டே போனீங்கன்னா எதுக்கு கியூர் பண்ணும் பண்ண முடியாது சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது. நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை நீங்களே ட்ரீட் பண்ணிக்கிறது தான் நாங்கள் பண்ணணும். இந்த எலும்பு முறிஞ்சிருச்சு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. மனம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, ஏன் சில பேர் இந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ட்ரீட் பண்ண முடியுமா? அதுதான் சார், வித் சப்போர்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கவங்களோட கைடன்ஸோட நம்ம பண்ணலாம். ஏன்னா அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு இருப்பாங்க. நான் திடீர்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுக்காதீங்க பேட்ச் மட்டும் எடு, அது வெரி வெரி ராங். நாளைக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் இப்போ நிறைய பேர் கெடுறதுக்கு காரணமே வந்து அவங்க எல்லாத்தையும் மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பேட்ச் மட்டும் எடுங்க, அவங்க எதுக்காக மருந்து எடுத்தாங்க, அதோட சீரியஸ்னஸ் என்ன எல்லாமே அந்த டாக்டருக்கு தெரியும். எங்களுக்கு வந்து நாங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்க்க மாட்டோம், உங்களோட எந்த ரிப்போர்ட்ஸுமே நாங்கள் பார்க்க மாட்டோம், உங்க நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நான் வந்து இதை நிறுத்திடுங்க அதை நிறுத்திடுங்க பேட்ச் மட்டும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, இது ஒரு ப்ரொஃபஷனலாகவே இல்லை, அது பண்ணவும் கூடாது. ஸோ கரெக்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா இது இதெல்லாம் பண்ண முடியும். இது டு பி ஹானஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், நான் எல்லாமே கியூர் பண்ணேன் இல்லை. அந்த குழந்தைக்கு கூட நீங்கள் இப்போ சொல்லும்போது கூட அது நமக்கு தெரியணும், ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்களாம் இருக்காங்க, அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். மேபி அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து கொடுக்கலாம், பட் இதனால தான் அது குழந்தை பிறந்துச்சு நம்ம சொல்ல முடியும். அவங்க அதை வெயிட் பண்ணியிருக்காங்க, அதை பிலீவ் பண்ணாங்க, அந்த பிலீவில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்பிக்கை இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு குழந்தைக்கு மேலே பிறக்கவே பிறக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காஸ்னு ஒரு மருந்து கொடுப்போம், நம்மளே சொல்லுவோம் அது அதுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஈவன் உங்களுக்கே ஒரு ஒரு விஷயம் கண்டினியூஸாக தப்பாக நடந்துச்சு நீங்கள் நம்பவே இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் காஸ் ட்ரை பண்ணலாம். மேம் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு சின்ன குறை ஏதாவது இருக்கும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருங்க, ஃப்ளவர் மெடிசினில் வந்து இவ்வளோ அற்புதங்கள் நிகழுது அப்படின்னு சொன்னீங்க, ஏதாவது ஒரு சின்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இது எடுக்கக்கூடாதுங்கிறது கூட இருக்கும். அது மாதிரி யார் யாரெல்லாம் அந்த ஃப்ளவர் மெடிசின் எடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது? நாங்கள் வந்து நீண்ட நாள் ப்ராப்ளம்னு சொல்லணும் இல்லையா, ஸோ அதில் வந்து இவ்வளோ சீரியஸாக இருக்குது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து சிலவங்க கேன்சருக்கு பார்க்குறேன், டயபெட்டிக் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதில் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, அவங்க கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம அவங்களே வரணும், அதாவது அவங்க ஃபோனில் வரும்போது சொல்லுவாங்க இப்போ வந்து எனக்கு இதுதான் ப்ராப்ளம், நான் இவ்வளோ நாளாக எடுத்துட்டுருக்கேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கைக்கான சில மருந்து நாங்கள் கொடுக்கலாம். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேனே கண்டி, அதனால வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கேன்சரோ இல்லை அந்த டயபெட்டிக்கோ வந்து இதுவாகாது. ஏன்னா அது வந்து வாழ்க்கை சார்ந்த சில ஃபுட்னால் வரலாம், அவங்களோட எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். இந்த எப்போவுமே நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முறை கேட்பாங்க, அதில் வரதில் வந்து
நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறவிலே சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ அந்த ஆர்டிசம் பேபியே பார்த்தீங்கன்னா 3 வயசுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே அப்படின்னா தான் மற்ற டாக்டரை கியூர் பண்ண முடியும். அதை எங்ககிட்ட கொண்டு வரும்போது என்னென்னா சில சில சிம்டம்ஸ் நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த குழந்தையோட கையாட்டுறது கத்துறது அந்த மாதிரி பண்ணுமே கொண்டு அந்த குழந்தைய ஃபுல்லாலாம் கியூர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வரைக்கும் இன்ன வரைக்கும் எந்த கேஸுமே ஃபைல் இது பண்ணலை, ரிஜிஸ்டர் பண்ணப்படலை. நான் இப்போ சொல்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ச் சென்டரோட அந்த இதில் போனீங்கன்னா அவங்க நிறைய இது பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நாங்களும் அதனால் தொடர்றது கிடையாது. இதை நாங்கள் வரும்போதே நம்ம சொல்லியிருந்தேன்னா ஒருத்தவங்களோட பணமோ இல்லை அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் நடந்து அதில் ஃபெயிலியர் ஆகும்போது அதுக்காக நீங்கள் ஏதாவது அவங்களை வேண்டாம் இது வேணான்னு சொல்கிற ரைட்ஸ் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தான். இப்போ இது எல்லாமே தெரப்பி தான். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க சிஸ்டமோட நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களை மென்டலி, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து கியூரே ஆகாது அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ரெமெடி கொடுத்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுப்பேன், ஒரு ஹோப் கொடுப்பேன், அதுதான் என்னோடய வேலை. அதனால் அந்த டிசீஸே கியூர் பண்ணிடுவேன் அந்த மாதிரி நான் 100% பண்ணுறது எல்லாமே வந்து அதை நாங்கள் சொல்லவே கூடாது ஆக்சுவலி. ஸோ ஒரு ராங்கான ஒரு இதை வந்து நாங்கள் எப்பவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். லிஸ்ட்டில் தான் நாங்கள் கொடுப்போம். நீங்களே ஃபாலோ எடுப்பீங்க உங்களுக்கு கியூர் ஆகிடுச்சா எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்லி தான் அனுப்போம். எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இத்தனை நாளுக்கு அப்புறம் நீங்கள் எங்ககிட்ட கால் பண்ணணும், உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கணும். அப்போ அந்த 1 month அப்புறம் கொடுத்துருக்க மருந்து நாங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். 3 மாதத்துக்கு ஒரு மருந்து, 6 மாதத்துக்கு அப்புறம்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு 20 days ஒரு காம்பினேஷன், அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு காம்பினேஷன் மாற்றி மாற்றி தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம் மேம். அதாவது மலர் மருத்துவத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிஜமாலுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சொன்ன மாதிரி மனம் சார்ந்து நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க, அவ்வளோ பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே வச்சு அடக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு நிச்சயமாக இந்த மலர் மருத்துவம் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.